நீங்க நினைக்கிறீங்க கருப்பு சிவப்பு கொடி பறக்குது, கருப்பு சிவப்பு வெள்ளையில ஒரு கொடி பறக்குது, அந்த கொடி பறக்குது, இந்த கலர்ல ஒரு கொடி பறக்குது, அந்த கலர்ல ஒரு கொடி பறக்குது, அந்த கொடியை தூக்கி கண்டு எல்லாம் போறீங்கல்ல, அந்த கொடியை தூக்குவது அல்ல வரலாறு வாழ்வியல். மாறாக நாம் தமிழர் கட்சியில ஒரு கொடி இருக்கு பாருங்க, சிகப்பு வண்ணத்துல மஞ்சள் புலி போட்ட கொடி, இதை நீங்க தூக்கிய கொடி அல்ல, நாங்கள் தூக்கிய கொடி அல்ல, எங்கள் தலைவன் தூக்கிய கொடி அல்ல, மாறாக சோழ பெரும்பாட்டன் ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் அரசேந்திர சோழனும் குலோத்துங்க சோழனும் தூக்கிய பேர்புடி கொடி. ஆயிரம் ஆண்டுக்கு பிறகு எவன் தமிழின வரலாறு அழிக்கப்பட்டு விட்டது என்று நினைத்தானோ அந்த வரலாற்றை திருப்பி எழுந்து இதே தமிழ் மண்ணை நிறுத்திய புலிக்கொடி, அதை தூக்குவதற்கே ஒரு கர்வம் தேவைங்க. அப்படி இருக்கும் தூக்கும்போது மயிர்ஸ் உயிர்த்தெழுந்து நிற்கும். சாதாரணமா நினைச்சிட்டீங்களா நீங்க? சாதாரணமா இந்த மேடையில வந்து அரசியல் பேசணும் அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கா, நான்லாம் ஒரு அமைச்சர் வீட்டு பிள்ளையா இருக்கணும, அமைச்சர் வீட்டு பிள்ளையா இருந்தா தான் இந்த மேடையெல்லாம் கொடுக்குவாங்க பேச முடியும். நான் ஒரு சாதாரண கடலோடியினுடைய மகள், சட்டமன்ற உறுப்பினரா யார் இவங்களுடைய பெரிய அதிகாரத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லி இப்ப நிப்பாட்டாங்களா? கலாநிதி வீராசாமியை எதிர்த்து நாடாளுமன்றத்தில் ஒரு சராசரி மனுஷியை நிற்க வைத்தது நாம் தமிழர் கட்சி. அதுக்காகவே அதில் நிற்க வேண்டாமா? நின்றுட முடியுமா? நாடாளுமன்ற வேட்பாளரா சீட்டு வாங்கணும்னாலே நான் 50 கோடி கொடுக்கணும். சீட்டு வாங்கணும்னா ஓட்டு வாங்கணும், ஓட்டு கேட்டு வாங்கணும்னா அதுக்கு ஒரு 100 கோடி செலவு பண்ணணும். நான் தெருக்கோடிக்கு டிக்கெட் எங்க இருந்து இதெல்லாம் கொடுக்கறது? ஆனால் எனக்கு மக்களுக்காக போராடணும்ன்ற எண்ணம் இருக்கு. இந்த மக்களுக்கு வாழ்ந்தால் என் உயிர் போனாலும் இந்த மக்களுக்காகத்தான் போக வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது, அந்த ஆற்றல் இருந்தது, அதுக்கு வலிமைக்காக தேடல் இருந்தது. அந்த தேடல் தான் நாம் தமிழர் கட்சி. அதனால தான் நாங்கள் சொல்லுகிறோம், எளிய மக்களுக்கான அரசாங்கத்தை நிறுவுகின்ற நாம் தமிழர் கட்சி தான் தமிழகத்தில் இந்தியாவில் உலகத்திலேயே ஆக சிறந்த கட்சி என்று. ஏன் நீங்க வள்ளல்னு நம்ம 7 பேரை சொல்றோம்ல, கடையேழு வள்ளல்களை பத்தி பேசுறோம்ல, எல்லாரும் ஏன் அவங்க வள்ளல்கள் சொன்னாங்க தெரியுங்களா? மயிலுக்கு போர்வை போத்தி விட்டவர், இல்ல முல்லை கொடிக்கு தேரை கொடுத்த பாரி, இந்த பக்கம் மயிலுக்கு போர்வை கொடுத்த பேகன், இவங்களெல்லாம் நம்ம ஏன் வந்து மிகப்பெரிய வள்ளல்கள் சொன்னோம்? கேட்க தெரிந்த உயிரினம் இருக்கு பாருங்க, கேட்க தெரிந்த உயிரினம், எனக்கு பசிக்குதுங்க, எனக்கு சாப்பாடு கொடுங்க, எனக்கு தாகமா இருக்கு, தண்ணி கொடுங்கன்னு பேசக்கூடிய மனிதர்களுக்கு செய்வது அல்ல கொடை. மாறாக தன்னால் பேச முடியாத உயிரினத்துக்கு கூட கொடையாக கொடுத்தவர்கள் பாரு, அதனால தான் அவர்கள் வள்ளல்னு போற்றப்பட்டாங்க. அதே தான் நாங்கள் சொல்றோம், வெறும் மனிதர்களுக்கான மட்டும் அரசியலை மட்டும் பேசாது, மண்ணுக்கும் மலைக்கும் புழுவுக்கும் காக்கைக்கும் குஞ்சுக்கும் கோழிக்கும் இருக்கின்ற எல்லா இயற்கை சூழலுக்குமான அரசியலை பேசுகின்ற நாம் தமிழர் கட்சி தான் இந்த மண்ணினுடைய யதார்த்தம். நாம் புரிந்து கொள்ளணும், உங்க திராவிட முன்னேற்ற கழகம், நாங்கள் தான் பெண்களுக்கான பேச்சாற்றலை வளர்த்து விட்டோம், நாங்கள் தான் பெண்களை பேச வைத்தோம், நாங்கள் தான் அரசியல் செய்ய வைத்தோம். 50 ஆண்டு காலம், 67 கட்சி தொடங்கினாங்க, இன்னைக்கு 2022. இதுவரைக்கும் பெண்களுக்கான சம உரிமை அவங்களால பெற்றுத்தர முடியல, ஆனா கட்சி தொடங்கி 11 ஆண்டு காலம் தான் ஆகிறது. நாம் தமிழர் கட்சி 234 தொகுதியில 117 இடம் 117 இடம் பெண்களுக்கு கொடுத்து சமநிலைனா என்ன அப்படியே இந்த உலகத்துக்கு சொல்லி கொடுத்தது நாம் தமிழர் கட்சி. அதுல இருக்கிறதே ஒரு பெரிய கர்வங்க, அதுல இருக்கிறதே ஒரு கர்வம், ஒரு வீரம், ஒரு வீரம். நீங்க புறநானூற்று வரலாறு தெரிஞ்சு வச்சிருப்பீங்க, வாழும் புறநானூற்று தாய்களை நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கவே மாட்டீங்க. 1000 உயிர் போனாலும் சரி, அடுத்தடுத்து அடுத்தடுத்து எங்கள் தம்பிமார்கள் தங்கைமார்கள் நாங்கள் முளைத்துக் கொண்டே வந்து கொண்டிருப்போம். ஏன் நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற தலைவன் திருட்டு ரயில் ஏறி வந்தவர் அல்ல, நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற தலைவன் சினிமா படங்களில் நடித்து பிரபலமானவர் அல்ல, நாங்கள் அவருக்கு உதவுறோம் இவர்களுக்கு உதவுறோம் என்று அந்த காசில் வயிறு வளர்த்தவர்கள் அல்ல. மாறாக என் பிள்ளைகளை எல்லாம் பறி கொடுத்தாலும், என் குடும்பத்தை பறி கொடுத்தாலும், என் இனம் வாழ்ந்தால் போதும் என்று 7-8 நாடுகள் எங்களை எதிர்த்து நின்ற போதும் படை கட்டி 4 படைகளை கட்டி திருப்பி அடித்த ஒரே தலைவர் மேத்தகுவே பிரபாகரன் அவர்களுடைய வாரிசுகள் நாங்கள். சொன்ன மாதிரி எங்கள் அண்ணன் சந்தமணன் சீமான் மீது 1000 விமர்சனங்கள் நீங்கள் முன்வைக்கலாம், 1000 தோல்விகள் நீங்கள் தந்த போதும் கூட, அரசியல் என்றால் பணம் தான் தீர்மானிக்கும், அரசியல் என்றால் சாதி தான் தீர்மானிக்கும், அரசியல் என்றால் மதம் தான் தீர்மானிக்கும் என்ற நிலையை உடைத்து சாமானிய மக்களும் நேர்மையான அரசியலை செய்ய முடியும் என்று 31 லட்சம் மக்களை திசை திருப்பி இருக்கிறான் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான். இன்னைக்கு கட்சி தொடங்கினாங்க, நான் நாளைக்கு கூட்டணிக்கு போயிடுறாங்க. இன்னைக்கு கட்சி தொடங்கி ஏன் வலுவா நிக்க முடியல? ஏன்னா தத்துவம் இல்லை. அவங்க கட்சி தொடங்கப்பட்டது மக்களுக்காக இல்லை,
பதினோரு ஆண்டு காலமாக தனித்தே நிற்கிறான் ஒருவர். எங்களுக்கு வந்து அரசியல் வந்து தெரியாது, இவங்களுக்கு அரசியல் புரியாது, இவர்கள் அந்த கட்சியோட கூட்டணி வச்சிருந்தா வென்றுடுவாங்க, இவங்க இந்த கட்சியோட கூட்டணி வச்சிருந்தா வென்றுடுவாங்க. கேட்டா சொல்லுவாங்க, அதிமுக நீங்க சேர்ந்தீங்கன்னா அடுத்த வாட்டி நீங்க வென்றுலாம், நாங்க ஊழலே பண்ண வேண்டாம் போம், லஞ்சம் வாங்கினா சொந்த மேடையிலே வச்சிருந்து பாருங்க, இவன மாதிரி ஒரு லஞ்சம் பிடிச்சவன் எவனுமே கிடையாது போம், ஒத்துப்பீங்களா? மலையை உடைக்க கூடாதும் போம், மணல் கொள்ளை அடிக்க கூடாதும் போம், நீர்களை பராமரித்து மக்களுடைய எதிர்கால பயன்பாட்டுக்கு வைக்கணும் போம், நூறு நாள் வேலை திட்டம்ன்ற பேர்ல தோண்டின குளத்தையே தோண்டாம யாரெல்லாம் குளத்தை ஆக்கிரமிப்பு செய்திருக்காங்களோ அவங்கள்ட்ட இருந்து குளத்தை எல்லாம் பெற்று அதை மராமத்து பணிகள் செய்து மழை நீரை தேக்கி பாதுகாத்து விவசாயிகளுக்கு கொடுப்போம், காவிரி நதி நீர் நீ கொடுத்தா கூட கொடுக்காட்டிப்போ 450 டிஎம்சி தண்ணி வருது மழை பெஞ்சு அதை தேக்கி வைப்பதற்கான வேலையை செய்வோம், பெண்களுக்கு பாதுகாப்பு தருவோம், எல்லா அரசு அலுவலகங்களும் பெண்களுக்கு சம உரிமை கொடுப்போம், தேர்தலில் சம பங்கீடு கொடுப்போம், அவங்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்வோம், இரவு நேரங்களில் பெண் காவலர்களை ஆயுதங்களோடு பொது இடங்களில் நாங்கள் அமர்த்தி நிற்க வைப்போம், தவறு செய்கிறவங்களுக்கு தண்டனை, பெண்கள் மீது கைவி பெறவங்க நடு ரோட்டில் வச்சு அவனுக்கான மரண தண்டனை விதிப்போம், இது மாதிரி திட்டங்கள் எல்லாம் செய்வோம். பிறகு செய்ய முடியுமா? முடியுமா? சொன்னாங்களே இது இவ்வளவு ஆண்டு காலமாக கட்சி நடத்துறாங்க. திமுகனாலே இந்த 2G ஸ்பெக்ட்ரம்னு ஒரு ஊழல் இருந்துச்சு பாருங்க, 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல், அதெல்லாம் மறந்துட்ட. 186,000 கோடி, 186,000 கோடி, 20 ஆண்டு தமிழக அரசே நடத்தலாம், 20 ஆண்டு, 20 ஆண்டு தமிழக அரசே நடத்தலாம். ஆனா நம்ம என்ன செஞ்சிட்டோம், மாசம் மாசம் பெண்களுக்கு 1,000 ரூபாய் டெபாசிட் போடுறேன்னு சொன்னார்னா ஓடி போய் குத்திட்டு வந்துட்டோம். எங்க அந்த காசு? 1,000 ரூபாய் போட்டாங்களா? என்ன பண்ணாங்க? விழுக்காடு 1,000 ரூபாய் நகைக்கடன் தள்ளுபடி, முதல்ல மொத்தமா மொட்டையா போட்டாங்க நகைக்கடன் தள்ளுபடி. உள்ள போய் பாத்தீங்கன்னா 5 சவர நகை வரைக்கும் தள்ளுபடி. அதுக்கு உள்ள போய் பாத்தீங்கன்னா கூட்டுறவு சங்கத்தில் யாரெல்லாம் அடகு வைத்திருக்கிறோம் கூட்டுறவு வங்கியில, அந்த நகை கடன் மட்டும் தள்ளுபடி. யாரெல்லாம் கூட்டுறவு வங்கியில் நகை அடகு வச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், அதிமுகவினுடைய ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர். எங்களுக்கு தான் கூட்டுறவு வங்கினால எங்க இருக்குன்னு தெரியாது, நிலம் இருக்கிறவங்களுக்கு தானே கூட்டுறவு வங்கி, எங்களுக்கு தான் நிலமே இல்லையே. இந்த 2 ஏக்கர் நிலம் தரேன்னு சொன்னீங்களே, இப்ப இல்ல முந்தைய ஆட்சி காலத்துல ஏழை விவசாயிகளுக்கு 2 ஏக்கர் நிலம் கொடுக்க முடியும், எங்கப்பா அது? எங்க பத்திரம் மாதிரி ஒரு பட்டா மாதிரி ஒன்று கொடுத்து விட்டு போனாரு விஏஓ, 15 நாள்ல வந்து அந்த பட்டாயை வாங்கிட்டு போனாரு. பட்டாவோட நகல் இருக்கு, போய் தேடி பார்த்தா அது வேறொருத்தர் வீடு இருக்கு. 2 ஏக்கர் போச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? டிவி கொடுத்தீங்க, மிக்சி கொடுத்தீங்க, கிரைண்டர் கொடுத்தீங்க, மாறாக அதுக்கு கரண்ட் பில் கட்டுற அளவுக்கு எனக்கு வருமானத்தை கொடுக்கல, அதைத்தானே தந்திருக்கணும். நாம் என்ன கேட்கணும், நீங்க டிவி கொடுக்க வேண்டாம், மிக்சி கொடுக்க வேண்டாம், கிரைண்டர் கொடுக்க வேண்டாம், மாறாக எனக்கான வேலை வாய்ப்பை உறுதி செய்து கொடுங்கள், வருகின்ற சம்பளத்தில் தரமான பொருட்களை நானே வாங்கி வச்சுக்கிறேன். நாம யாருமே கேட்கல. எங்க எண்ணி பாருங்க, ஒரே ஒரு கிராமத்தை கூட நாங்கள் விடியலாட்சி தந்து விட்டோம், நாங்கள் தான் பல்லாண்டு கால தமிழகத்தை தூக்கி நிறுத்தி விடும் என்று பேசுபவர்கள் ஒரே ஒரு கிராமத்தை கூட குடிசைகளே இல்லாத பகுதியாக மாற்றி தரவில்லை. அருமை சொந்தங்களே, தரல.